ரட்சையன் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் விஷ்ணு விசாலின் கட்டா குஸ்தி டிசம்பர் 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வர்ஜினிட்டிய க்வெஸ்டின் பண்றதே தப்பு. ஆணுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்? சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா வர்ஜினிட்டிய கூட என்ஷூர் பண்ற மாதிரியான தீர்ப்புகள் வாங்க முடியும். சரி, திருமணம் என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ். அதை சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. இப்படி ஒரு வரன் வந்திருக்கு, உங்க பொண்ணுக்கு பார்க்கலாமா நீங்க சொல்லுங்க. சொன்ன உடனே அழுகுறாங்க, ஓன்னு அழறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். வழக்கு என்னோட முதல் எபிசோடில் நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப நல வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வாதாடிய முக்கியமான வழக்குகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கூட உரையாட போகிறாங்க. வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா உங்கள் நேயர்களை சந்திக்க போகிறோம்ல, அதனால சந்தோஷமாக இருக்கேன். ஓகே மேடம், இப்போ வழக்குகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது அதோட பார்வையே வேறு மாதிரி இருக்கும். இந்த சமூகத்தில் என்ன வந்து வீட்டோடு முடிச்சுக்காமல் வழக்கு வரைக்கும் போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குடும்ப வழக்குகளை கையாளும் போதும் என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்குது? முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் மனசை தொட்ட வழக்குகள், இந்த வழக்குகள்லாம் நான் வந்து எடுத்து பண்ணதில் என்னால் மறக்கவே முடியல அப்படின்னா எந்த வழக்கை சொல்லுவேன்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்ப நல நீதிமன்றத்திற்கு வர்றதே வந்து ஒரு தவறு அல்லது டேபு அப்படின்னு சொல்கிற காலம்லாம் போய் ரொம்ப நாளாச்சு. அது பழைய பாடம். இப்போ வந்து பெண்கள் வந்து புதிய பாடம், பெண்களும் சரி ஆண்களும் சரி, இது போத் ஜெண்டர்ஸ்க்கும் வந்து காமனான ஒரு விஷயம்தான். அதனால் வராங்க, பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனைக்கு தீர்வு காணணுமே இல்லாமல் அதுலேயே உழந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நினப்பு ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு. ஏன் நான் முதல்ல பெண்களை குறிப்பிட்டேன்னா, இவ்வளோ நாள் ஆண்கள் தான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்தோம். இப்போது டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், அதனால் என்னென்னா பெண்களும் வந்து இவ்வளோ கஷ்டத்தை சகிக்க முடியாது அல்லது இந்த சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கோர்ட்ஸுக்கு வராங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே அது பொதுவான விஷயந்தான். ஆஸ் அ ஃபேமிலி லாயர் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கேஸ் வந்தாலும் அதில் குறைந்தபட்சம் அடிப்படையான நேர்மையும் உண்மையும் இருக்குமானால், அந்த நம்மக்கிட்ட வந்திருக்கிற நபர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நம்ம மனசு உணருமானால், நம்ம வந்து சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யலாம். அப்படி தான் பல வழக்குகளை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு கல்யாணிங்கிற ஒரு பெண்ணோட வழக்கை பற்றி நான் பேசலாம். ஓகே. நான் சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணு அடிக்கடி கொண்டு வந்து காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அட, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ரொம்ப துரு துரு இருக்கே அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு. அப்புறம் அதை பற்றி விசாரித்த போது அந்த பெண் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்ணுடைய அம்மா அப்பாலாம் எனக்கு தெரிஞ்சவங்களா அங்கே இருந்தாங்க அப்படின்னு நல்ல என்ன படிச்சிருக்கேன் என்ன எல்லாம் கேட்டுட்டேன். திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழித்து யாரோ ஒரு நண்பர் சொன்னார், என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அடட, நம்ம அன்னைக்கு பார்த்தோமே அந்த கல்யாணிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். சி, இட்ஸ் எ கேஷுவல் திங்கிங். சரி, கேட்போமே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட போய் பேசினேன். நான் இப்படி ஒரு வரன் வந்திருக்கு, உங்கள் பொண்ணுக்கு பார்க்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். சொன்ன உடனே அழுகிறாங்க, ஓன்னு அழகிறாங்க. எனக்கு ஆச்சரியம், நான் என்ன சொல்லக்கூடாது ஏதாவது விஷயம் சொல்லிட்டேன்னா? இல்லையே, நான் சாதாரணமான விஷயத்த தானே பேசிகிட்டு இருக்கேன், என்னம்மா என்னாச்சு, எதுக்காக நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு அந்த கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தா விட்டுடலாமே அப்படின்னு. அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, என் பொண்ணு வாழவே இல்லை, நல்லதாம்மா சீரும் சிறப்புமாக வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு, போயிட்டு ஒரே வாரத்தில் என் பொண்ணு திரும்பி வந்தவ தான், அந்த பொண்ணு நான் திரும்பி அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டா, ஏம்மா புருஷன் வீட்டுக்கு போகிறாதாம் இங்கே இருக்க, எத்தனை கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த பொண்ணு நான் போகவே மாட்டேன். யார்ட்டையுமே அவங்க ஒழுங்காக பேசலை, அந்த பெண் யார்ட்டையுமே எதுவும் சொன்னாங்களா? ஏதாவது சொல்லியிருந்தாலும் தெரியுமே, அவங்க அம்மாக்கு விஷயம் தெரியலையே. அதனால அந்த அம்மா அழறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சரி கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்போம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவளை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அந்த பெண்ணோட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ தான் அந்த பொண்ணு சொன்னால், நான் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு தான்மா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிட்டேன், எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது, படிச்சிருந்தார், ஓரளவுக்கு எங்கள் சமூக நிலைமையை அனுசரித்து, அதாவது சோஷியல் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க பாருங்கள், அதை அனுசரித்து அவர் கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் நான் வந்து சந்தோஷமாக பல கனவுகளோடு தான் நான் அவங்க வீட்டில் காலடி எடுத்து வச்சேன். ஆனால் என்னாச்சுன்னா, அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த முதலிரவு அப்படிங்கிற சம்பவம் நடப்பதற்கான அறைக்குள்ளே நான் போன பிறகு தான் நான் வந்து ஒரு வாழ்க்கையை நோக்கி, வாழ்வை நோக்கி செல்லலை
நான் ஒரு சாவை நோக்கி செல்கிறேன் மாதிரியான ஒரு உணர்வை அந்த இடம் எனக்கு ஏற்படுத்தியதுன்னு சொல்லிட்டு திரும்ப அழுக. அந்த முதல்வர் அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை அங்கே வந்திருக்கு. அங்கே வந்து ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு ஆண் பெண் ஒரு தனியடையில் இருக்கும்போது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எல்லாருக்கும் அதுதானே. எதுக்காக சரி, திருமணம் என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ். அதை சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி, பசி தாகம் தூக்கம் மாதிரி இது ஒரு உணர்வு. ஆமாம், எல்லா உணர்வுக்கும் தீனி மாதிரி இதற்கும் ஒரு தீனி. அது வந்து ரைட் ட்ரையலா அல்லது தவறுகள் இல்லாமல் அப்படின்னு சமூக கட்டமைப்பு அதனுடைய ஒழுங்கமைவுக்குள்ளே இருக்கிறது தான் திருமணம்ங்கிற விஷயம். அதனால் அந்த எதிர்பார்ப்புகளோடு போன பெண்ணுக்கு என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த ஸ்டோரியிலேயே முக்கியமாக இருந்தது. அந்த பையன் வந்து என் பக்கத்தில் வராத, என்னோட இருக்காத அப்படின்னு சொல்லி மறுத்துருக்கான். ஏன், என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு, எது, இருங்க நான் அம்மாவை கூப்பிடட்டுமா, அதாவது அவங்க அம்மாவை அப்படின்னலாம் அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கூட அந்த பையன் சொல்லாமல் வெளியே போயிடுறான், அவாய்ட் பண்ணிடுறாரு. ஆமாம், அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த முதலிரவு அன்னைக்கு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் சரி, ஏதோ சலிப்பாக இருக்கலாம் அல்லது ஏதாவது மன வருத்தமாக இருக்கலாம், என்ன காரணம்னு தெரியாமல் அந்த பொண்ணு அழுதுட்டு அதோட முடிச்சிடுறாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு வாரம் பார்க்குறாங்க, த சேம் ஸ்டோரி கண்டினியூஸ். அதுக்கு அடுத்த நாளும் அப்படித்தான். எவ்வளவு தான் வந்து ஒரு முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு நெருக்கம், ஒரு அணைத்தல் அல்லது ஒரு முத்தமிடல் அப்படிங்கிற எந்த செய்ய செஞ்சாலும் இட் இஸ் வெரி ஆட்டோமேட்டிக் தட் ஒரு பெண்ணுக்கும் அது இயல்பாக இருக்கிறது வந்துதானே ஆகணும். ஆனால் அந்த பையன் வந்து விலகி விலகி போகிறான். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவனோட கேட்டு நீங்கள் சொல்லணும்னு, தயவு செய்து நீ என் பக்கத்தில் வராத, நான் வந்து என்னுடைய இளமை காலத்தில் செஞ்ச ஒரு தவறுனால ஒரு தப்பான பெண்ணிடம் நான் போயிட்டேன், அதனால் எனக்கு அது சார்ந்த ஒரு உடல் வியாதி வந்திருக்கு, எனக்கு எஸ்டிடி மாதிரியான ஒரு டிசீஸ் எனக்கு இருக்குது, அதனால் உன்னுடைய வாழ்க்கையும் நான் கெடுக்க விரும்பலை, நீ ஒரு சின்ன பெண்ணு அதனால் உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை, சரி இதுக்கே என்ன கல்யாணம் பண்ணினீங்க, என்ன கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமே, எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் அப்போவே உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னாலும் சொல்லி நான் எப்படி போய் இந்த விஷயத்தை சொல்லுவேன். இதோட பல பெண்கள் பார்த்தாச்சு, எங்கள் அப்பா அம்மா அழுது கெஞ்சி நீ கல்யாணம் பண்ணு, நீ எனக்கு ஒரு ஒய்ஃபோடு இருக்கிறத பார்க்கணும், பேர குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னுலாம் பல விஷயங்களை சொல்லி என்னை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி தான் இதை ஒத்துக்க வச்சுட்டாங்க. ஆனால் என் மனசாட்சி சொல்லுது நான் உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு, அதனால் நீ இந்த இடத்துலேருந்து இருக்காத, தயவு செய்து இந்த வாழ்க்கையை உனக்கு ஒத்து வராது, அதுக்கு மேலே நீ கம்பல் பண்ணல, நான் இந்த இடத்துல விட்டு வெளியே ஓடியே போயிடுவேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ற இந்த விஷயந்தான் நடந்திருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அழுதாள். அவள் அழகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து எல்லாருக்கும் வருத்தங்கள் மன அழுத்தங்கள் அல்லது உளைச்சல்கள் எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்ச நாள் சரி பரவாயில்ல, அதனால் என்ன கல்யாணம் வேண்டும் தான், ஆனால் கல்யாணம் மட்டுமே வாழ்க்கைன்னு யாராவது சொன்னால் நம்பவே நம்பாத, கல்யாணத்தை தாண்டியும் உனக்கு வாழ்க்கை. இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட. ஆமாம், இதெல்லாம் பேசி சரி வாங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு, அம்மா பொண்ணுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரல, நம்ம ஒரு வழக்கு போட்டு ஒரு விவாகரத்து வாங்கலாம். ஆக்சுவலாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது இந்த கல்யாணமே செல்லாததுன்னு நம்ம போடலாம். அது எப்போன்னா கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்குள்ளே நம்ம போட்டிருக்கணும். ஆனால் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகிடுச்சு. எனவே அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் சட்டப்பிரிவின் கீழே நம்ம வந்து வழக்கு போட முடியாது. அதனால் விவாகரத்துக்கு வழக்கு வந்து தாக்கல் செஞ்சோம். அந்த நோட்டீஸ் போன பிறகும் கூட அந்த கணவன் வந்து அங்கே நிற்கலை, எந்த சொல்லி அவர் வந்து நிற்பார். ஸோ அவர் வந்து அப்சென்ட் ஆகிட்டார். அதனால் எக்ஸ்பார்ட்டியாக ஆர்டர் வாங்கினோம். அந்த அடிப்படையில் அந்த பொண்ணுக்கு விவாகரத்து கிடச்சிது. விவாகரத்து கிடச்சி கொஞ்சம் நாள் கழித்து அவன் மனம் பக்குவம் அடைந்த பிறகு கண்டினியூஸாக வந்து சில கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது அதோடு நின்று போகலை, அடுத்த கட்டத்துக்கு போகும். உனக்கு பிடிச்ச மாதிரி ஆண் கிடைக்கலாம், உனக்கு ஏற்ற ஆண் கிடைக்கலாம், அதனால் நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லி அதற்கப்புறமா அந்த பெண் கல்யாணம் பண்ணதையும் பார்த்தேன். ஒரு தடவை கடைவீதிக்கு போகிறேன், இடுப்பில் ஒரு குழந்தையும் வயிற்றில் ஒரு குழந்தையுமா வரும்போது சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் நினைக்கிறேன் ஃபேமிலி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வெறும்னே பணம் மட்டும் குறிக்கோளாக இருந்துடுறது கிடையாது, அதை தாண்டி நின்று ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நம்ம வந்து ஒளியேற்ற முடியும்னா, ஒரு நம்பிக்கை கீற்றை வந்து பிரகாசிக்க செய்ய முடியும்னா அது வந்து உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது. அந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வந்து கல்யாணி எனக்கு ஒரு வரலாறு. இந்த மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களுக்கு வந்து தீர்வு இல்லைன்னு அவங்களே வீட்டுக்குள்ளே முடங்கி போக வேண்டிய தேவையில்லை, குடும்பம் அழுது துவண்டு போக தேவையில்லை, கட்டாயமாக வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ்க்கு வரலாம்.
ஃபேமிலி கோர்ட்டில் இந்த மாதிரி வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடனே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகி அந்த 3 வருஷத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா கல்யாணமே செல்லாதுன்னு போடலாம். சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா வர்ஜினிட்டியை கூட என்ஷூர் பண்ணுற மாதிரியான தீர்ப்புகள் வாங்க முடியும். இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த புருஷன் என்ன பண்ணினா, சி இட் இஸ் நார்மல், நம்ம ஆண்கள் வந்து தப்பாக நினச்சிக்க கூடாது, ஆனால் ரொம்ப மெச்சூரிட்டியோடு இந்த விஷயத்தை அணுகிறது கிடையாது. ஒரு மனம் முடித்து இன்னொரு மனம் ரெண்டாவது திருமணம்னு வருகிற பொழுது அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க அந்த கியூரியாசிட்டி எல்லாம் வருகிற பொழுது அது பெண்ணுக்கு ஒரு ரொம்ப உறுத்தல் தருகிற, மன ரீதியாக இணைந்து போக முடியாத ஒரு சட்டம் அனுமதிக்குதான் மேடம் இந்த விஷயத்தை. எந்த விஷயத்தை? வெர்ஜினிட்டியை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சட்டம் அனுமதி. நீங்க விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தானே விரும்புறீங்க. Nobody is asking whether you are virgin or not. Okay, okay, okay. கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிருந்தாலும் நான் வந்து என்ன அந்த பையன் தொடல அப்படின்னா நான் அப்படி இருக்கிறேன்னு கூட சொல்லி கேட்கறவங்க கேட்கலாம். அது பழமைத்தனம். நீங்க சொல்ற மாதிரி வெர்ஜினிட்டியை க்வெஸ்டின் பண்ணுறதே தப்பு. ஆணுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம்? ஆனால் நம்ம தான் எல்லாத்தையும் வந்து அந்த ஒழுங்கு ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்குள்ளே அடுத்து அதுக்குள்ளதான் அடிச்சு பார்ப்போம். நம்ம இந்த ஷர்மிளா செய்து ஒரு கதையில் எழுதியிருப்பாரு, பெண்களுடைய மானமும் கற்பும் அவளது 2 கால்களுக்கு இடையில் தான் என்று நினைக்கிற ஆண்கள் இருக்கிற வரை என்ன செய்ய முடியும் அப்படின்னு. எவ்வளோ பொருத்தமான வார்த்தை, அதை வச்சுமே ஜட்ஜ் பண்ணிடுவேன். இந்த இந்த மாதிரியான வழக்குகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த விஷயம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு குடும்ப வழக்கு, அதாவது ஒரு ஆண் வந்து தன்னை நெருங்கவே விடலை அப்படிங்கும் போது ஒரு பெண்ணால் இந்த சொசைட்டியில் சொல்ல முடியல, அப்படி சொன்னாலும் தற்கொலை பண்ணிக்குவேங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா அவங்க செலவு செஞ்சுருக்காங்க இந்த கல்யாணத்துக்காக, அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை கரைச்சிருக்கிறாங்க, அப்புறம் பொண்ணு நல்லா வாழலையே என்ன காரணம்னு சொல்லியேன். ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தருக்கு மனசுக்கு உள்ள மட்டுமே வச்சுக்கக்கூடிய விஷயமா மாறி போச்சு. நம்ம வீட்டில் எங்கேயாவது டைனிங் டேபிளில் உட்காந்து செக்ஸை பற்றி பேசியிருக்குமா சார்? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக பேச மாட்டோம். கல்யாணம் ஆகி வந்ததுன்னு என்ன கேட்பாங்க, என்னம்மா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது? இதை தவிர என்ன நடந்ததுன்னு கூட இன்னும் யாரும் கேட்கறது கிடையாது. கேட்டாலும் இட் இஸ் ஸோ ப்ரைவேட் அஃபேர், அதை எல்லா பெண்களும் சொல்ல விரும்புவதும் இல்லை. அந்த மாதிரி ரைட் டு ப்ரைவசி இருக்கிற காலத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு வழக்கறிஞராக முதல்ல எந்த பெண் வழக்கு போட வர்றாங்களோ அவங்கக்கிட்ட பேசணும், நிறைய பேசணும். நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் நம்மை அடையாளம் காணணும், அது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ரெண்டாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நீங்கள் என்கிட்ட சொல்கிற விஷயம், இதை கூட வேறு 2 விஷயங்கள் என்கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம், ஆனால் அது வெளியே வராதுங்கிற ஒரு உறுதி அந்த பொண்ணுக்கு ஏற்படணும் என்னை பற்றி, அப்போ தான் முடியும். ஸோ வெளிக்கொணர்வதற்கே ஒரு அது ஒரு ட்ரைனிங், ஆர்ட் ஆஃப் அட்வொகசியில். அப்புறம் அதை தாண்டி நின்று அவர்கள் மத்தியிலே நம்பிக்கை ஊட்டுவதும், இதற்கு வந்து மாற்று இருக்குது, நீ விடுதலை பெறலாம், இந்த சிறையிலேருந்து மீண்டுவா அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணோட வழக்கில் நீதிமன்றம் சொல்லிச்சு, ஒரு பெண் வந்து சிரமங்களோடையும் கொடுமைகளோடையும் வாழ தேவையே இல்லை, அதிலும் குறிப்பாக பாலியல் ரீதியான உறவுக்கு தடை விதிக்கிற எந்த ஒரு திருமணமும் செல்லாத திருமணம் தான். அதுக்கு யார் ஒருவர் காரணமாக இருந்தாலும் சரி, ஆணானாலும் பெண்ணானாலும் நம்ம சட்டம் கொடுத்துக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிலே இருந்து விடுதலை பெற்று வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொன்னாங்க. பெண்களுக்காக இன்னும் உங்களோட குரல்கள் நீதிமன்றங்களில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கு. நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு நக்கீரன் சேனல்ல எனக்கு வந்து இடம் கொடுத்ததுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டா அவங்களையும் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கை விதைய நீங்க விதைச்சிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.